Subscribe to my channel. Press this bell icon. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்க விஜய் வாத்துக்கடையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விஜய் வாத்துக்கடினா நம்ம சொல்லவே தேவையில்லை. இங்கே வாத்துக்கறி ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா விஜய் வாத்துக்கடையில் சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சேலத்தில் விஜய் வாத்துக்கடின்னா ரொம்ப ஃபேமஸுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வாத்துக்கறி வந்து இவங்க சொந்தமாக இவங்களே மசாலா ரெடி பண்ணி நல்லா இளம் வாத்தா போட்டு வறுத்து கொடுக்குறனால விஜய் வாத்துக்கடினாவே ரொம்ப ஃபேமஸான கடை. எல்லா மசாலும் இவங்களே ரெடி பண்ணி நீட்டாக நாட்டுக்கோழி சரி மாதிரி நல்லா சலசலன்னு வச்சு கஸ்டமர் கொடுக்கறனால எல்லாம் விரும்பி போய் சாப்பிட்றாங்க. ஒரு பிளேட் வாத்துக்கறி ஜஸ்ட்டு 80 ரூபா மட்டும்தாங்க. அதே மாதிரி வாத்து குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இட்லி கொடுக்குறாங்க. ஒரு இட்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 5 ரூபா தான். கிட்டத்தட்ட ஒரு 4 இட்லி ஒரு பிளேட் வாத்துக்கறி சாப்பிட்டா போதும், குப்புன்னு வயிறு நம்பிக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. வீட்டு முறையிலே செய்யறமே செய்கிறாங்க. அந்த மசாலாம் பாருங்கள், இவங்களே தேங்காய் பால்லாம் போட்டு அரைச்சி நீட்டாக செக்கிலே போட்டு ஆட்டி தான் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது. வாத்துக்கறி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே ஒர்க் பண்ணுற அம்மாவே சொல்லியிருக்காங்க, நம்மளே கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நீட்டாக ஃபஸ்ட்டு பாருங்கள், வாத்து நல்லா வேக வச்சிட்றாங்க. நல்லா மசாலா போட்டு வேக வச்சு வாத்துக்கறி எடுத்துகிட்டு அப்புறம் அதுக்கு மேலே இவங்க அந்த அரைச்சி வச்ச மசாலாம் போட்டு ரெடி பண்ணி சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி விஜய் வாத்துக்கடையில் இருக்க வாத்து எல்லாமே அவங்க சொந்தமாக வளர்த்துறதாங்க. நீட்டாக தீனி போட்டு அவங்களே சொந்தமாக வாத்து வளர்த்தி தான் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆர்டரும் பேரில் வாத்துக்கறி செஞ்சும் கொடுக்குறாங்க. ஒரு முழு வாத்து அப்படியே நமக்கு வறுவல் பண்ணி கொடுத்தாங்கன்னா 400 ரூபா சொல்கிறாங்க. நீட்டாக மசாலாம் போட்டு வீட்டு முறையிலே சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் ஒரு முழு வாத்தையும் அப்படி ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. அதனால் உங்களுக்கு யாராச்சும் ஆர்டரும் பேரில் தேவைப்பட்டாலே இவங்களுக்கு கான்டக்ட் பண்ணிங்கன்னா போதும். நீட்டாக ஒரு விசேஷம் தேவைப்பட்டால் கூட ஒரு 4 வாத்து 5 வாத்து இப்படி வறுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மசாலா எல்லாமே அவங்க செய்கிறதுனால சூப்பராக நம்ம வீட்டில் நம்ம எப்படி முளை அப்படி அடிக்கிறோமோ அதே மாதிரி நீட்டாக அரைச்சி பண்ணி கொடுக்கறனால ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குதுங்க. ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன், விஜய் வாத்து கடைக்கு நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவீங்க. நீங்கள் சேலம் சைடு வந்தீங்கன்னா கட்டாயம் நம்ம விஜய் வாத்து கடையில் ஒரு டைம் வாத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி நம்ம விஜய் வாத்து கடைக்கு வரதுக்கான ரூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சேலம் பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க. சேலம் பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஸ்டீல் பிளான்ட் போகிற வழிங்க. ஸ்டீல் பிளான்ட் போகிற வழியில் சோளம் பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பு கிட்ட தான், பஸ் ஸ்டாப்பு கிட்டேயே தான் நம்ம விஜய் வாத்து கடையை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் ஒரு டைமாச்சும் நீங்கள் விஜய் வாத்து கடையில் சாப்பிட்டு பாருங்கள். கன்ஃபார்ம் சொல்கிறேன், ரெகுலர் கஸ்டமராக இருவீங்க. அதனால் சேலம் சைடு வந்தீங்கன்னா நம்ம விஜய் வாத்து கடையை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த அம்மாவே எப்படி வாத்துலாம் சமைக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, நம்மளே கெடு தெரிஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுட் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோகளுக்கும் மறக்காமல் நம்ம மாஸ் வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கு வந்துடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அக்கா வணக்கங்கக்கா. வணக்கங்க அக்கா. நம்ம சேலம் மாவட்டத்தில் நம்ம விஜய் வாத்துக்கடையே ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டோம். மெயினாக நம்மக்கிட்ட வாத்துக்கறி ஃபேமஸுங்களா? வாத்துக்கு சாப்பிட்றதுக்கு என்னங்க, இட்லி தோசை இந்த மாதிரி ஏதாச்சும்? இட்லி தோசை சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு இருக்குது. சரிங்கக்கா, நம்மக்கிட்ட வாத்து எப்படிங்க, ஒரு பிளேட்டு வாத்து எவ்வளோங்க? 80 ரூபா. முழு வாத்து வறுத்து கொடுத்தா 400 ரூபா. 400 ரூபா பச்சைக்கறியாக கொடுத்தாங்க. 300 ரூபா. சரிங்கக்கா, இப்போ ஆர்டர் பண்ணல செஞ்சு கொடுப்பீங்களா, ஒரு 5 வாத்து 10 வாத்து இப்படி? சரி சரிங்கக்கா. இப்போ வாத்துக்கறி வறுக்கிறது ஃபுல்லாக நீங்கள் தானா? எப்படிங்க்கா வாத்துக்கறி எப்படி வறுக்குறீங்க? கோழிக்கறி செய்கிற மாதிரி. கோழிக்கறி மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்னங்கக்கா பண்ணுறது? கடுகறி பிள்ளை எண்ணெய் ஊற்றி. சரிங்கக்கா. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி. ஓஹோ, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு இப்போ ஃபஸ்ட்டாக இது பண்ணிடணுமா இல்லை கறி வயலில்? கறி வேக, கறி போடுறதுக்கு முன்னாடியே போட்டு இதெல்லாம் மசாலா மாதிரி போட்டு அப்படியே தொலை விட்டணும் எண்ணெயில. அப்புறம் கறி கொட்டணுங்களா? கொட்டி நல்லா வதக்கி விட்டு அப்புறங்க வதக்கி விட்டு கறியை போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கி விட்டு அப்புறம் குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுட்டு அப்புறமே எடுத்து பார்த்து அப்புறம் ஓ நல்லா குக்கரில் போட்டு வேகணுமா? ஓஹோ. விசில் விட்டுட்டு அப்புறமேடி எடுத்து பார்த்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி சிக்கன் மசாலா போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதான். உப்பு பார்த்து அவ்வளோதான். கோழிக்கறி மாதிரி தான். ஆமாம். நிறைய பேருக்கு வந்து வாத்துக்கறி எப்படி சமயம் தெரியலன்னு கேட்குறாங்க, அதான் கேட்ட வச்சுக்கீங்களே. நல்லா வீட்டு முறையில் செஞ்சு கொடுப்பீங்களாட்டிருக்கோம். ஒரு பிளேட் வாத்து 80 ரூபாங்க. நம்ம கடை கரெக்டாக எங்கெங்கே இருக்குது? சேலம் டு ஸ்டீல் பிளான்ட் ரோட்டில். ஓஹோ, சேலம் டு ஸ்டீல் பிளான்ட் போகிற வழியில் சோளம்பள்ளம் பஸ் ஸ்டாப் தாண்டி தண்ணி டேங்க் பக்கத்தில். ஓ, சோளம்பள்ளம் பஸ் ஸ்டாப் கிட்ட தண்ணி டேங்க் பக்கத்துலேயே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இருக்குதுங்க. 3 வருஷமா. 3 வருஷமா. எல்லாம் கஸ்டமர் விரும்பி சாப்பிட்றாங்களாக்கா? சாப்பிட்றாங்க. சரி, காலையில் 3 மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணுவீங்க? காலையில் ஒரு 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம். சரிங்க்கா. அப்புறம் டிஃபன்லாம் ரெடி பண்ணால் ஒரு 10-11 மணி ஆயிரும். 10-11 மணி. மணி 11-12 வந்தால் வயிறாக சாப்பிட்டு போகலாம். கிடைக்கும். இட்லியில் வலிங்க, ஒரு இட்லி 5 ரூபா. 5 ரூபா தான். எல்லாம் வீட்டு முறை செய்கிற மாதிரி செய்கிறீங்க? ஆமாங்க. சரிங்கக்கா. அதனால் யாராவது விரும்பி சாப்பிட சொல்கிறீங்க. சரிங்கக்கா. சரி, ரொம்ப நன்றிங்கக்கா. சரிங்க, தேங்க்ஸ். ஓகேங்க.